Hello friends, in the video la namba types of partitioner appadina enna nu paakalam. Interview la pathina types of partitioner endra mari mostly question varadhu. Differences ah kepanga oru partitioner ku innor partitioner ku enna difference andha mari kepanga. Namba ovvor partitioner ku irukra difference enna angada indha video la paakalam. Apache Spark la total number of partitions pathina idhu varaikum 4 irukku, but ellarume enna nenikiranga na 2 da irukku appadina mari. Ena interview la mostly kekkuradhu indha rendu difference da. First range and hash. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்சஸ் தான் கேட்பாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு இருக்குது, அது ரவுண்ட் ராபின் அண்ட் சிங்கிள் பார்ட்டிஷன்ஸ். இது நாலுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸோட. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக லைன் நம்பர் 13ல நான் ஸ்பார்க் அண்டர் ஸ்கோர் பார்ட்டிஷன் அண்டர் ஸ்கோர் ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்ட்டிஷன்ஸோட டேட்டாவை நான் பார்க்குறதுக்காக பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதில் எந்தெந்த பார்ட்டிஷன்ஸில் போயிட்டு டேட்டா உட்காந்துருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் டேட்டா கிரியேட் ஆயிருக்கு. வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐடியில் ஏ டு இ வரைக்கும் இருக்கும், அது ரிப்பீட்டட் ஆயிருக்கும். அதேமாதிரி வேல்யூ பார்த்தீங்கன்னா வேல்யூ காலம்லாம் 1 to 10 வரைக்கும் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம எல்லா டெஸ்டிங்கும் நம்ம பண்ண போகிறோம். இது சாம்பிள் டேட்டா. ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் பார்ட்டிஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். லைன் நம்பர் 18ல பார்த்தீங்கன்னா நான் ரீபார்ட்டிஷன்ஸ் பை ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே ஐடி காலமாக லொக்கேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பிளானில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பிளைன் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் பார்ட்டிஷனிங் க்ரியேட் ஆகுது ஆன் டாப் ஆஃப் ஐடி காலமில். ஸோ இதுதான் நடக்குது. இதோட அவுட்புட்டில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஐடி காலம் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஐடி காலம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 யூனிக் வேல்யூஸ் இருக்குது, ஏ டு இ தான். பட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 to 10 நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு பார்ட்டிஷன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐடியை பேஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 and 6 ரெண்டுமே ஒரு பார்ட்டிஷன்ஸ் போய் உட்காந்துருக்கும். அதே பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,7 ரெண்டுமே ஒரு பார்ட்டிஷன்ஸ் போய் உட்காந்துருக்கும். இந்த மாதிரி யூனிக்காக இருக்கிற ஐடியை பேஸ் பண்ணி எல்லா ரெக்கார்டுமே ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கறது இந்த ரீபார்ட்டிஷன்ஸ் பை ரேஞ்ச் பண்ணுற வேலை. இப்போ நம்ம ரேஞ்ச் பார்ட்டிஷனோட இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ அதே ரீபார்ட்டிஷன் பை ரேஞ்ச் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பட் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணி எந்த காலமில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இப்போ எக்ஸ்பிளைன் பிளானை கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ரீபார்ட்டிஷன்ஸ் நடக்கும் ஐடி காலம். பட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த டேட்டாவை மறுபடியும் ரீபார்ட்டிஷன் பண்ணி 3 பார்ட்டிஷன்ஸில் டிவைட் பண்ணி கொடுக்குது. அவுட்புட்லேயும் அதே தான் காட்டுது. ஸோ இங்கே இருக்கிற அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே ஸ்லைஸ் பண்ணியிருக்கும் வித் 3 பார்ட்டிஷன்ஸ் காலமில் தான். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இஎன் பியோட வேல்யூஸ் ஃபுல்லாமே லொக்கேட் பண்ணியிருக்கு. செகண்ட் பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா சி அண்ட் டியோட வேல்யூ ஃபுல்லாத்தையும் லொக்கேட் பண்ணியிருக்கு. அஸ் வெல் அஸ் தேர்ட் பார்ட்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இயோட வேல்யூஸை லொக்கேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1க்கும் எக்ஸாம்பிள் 2க்கும் இருக்க சின்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு புரிஞ்சிருச்சு ரேஞ்ச் பார்ட்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போயிட்டு ஹேஷ் பார்ட்டிஷனிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஹேஷ் பார்ட்டிஷன் இந்த நேம்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு இது ஹேஷிங் அல்காரிதம் அப்ளை பண்ண போகுது அப்படிங்கிறது. இந்த ஹேஷ் பார்ட்டிஷனிங்கை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னா ரீபார்ட்டிஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அங்கே நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் வந்து 5 கொடுத்துருக்கேன். ஸோ ஹேஷிங் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா 5 பார்ட்டிஷன்ஸ்க்காக அது கன்வெர்ட் பண்ணும் ஆன் டாப் ஆஃப் ஐடி காலமில். எக்ஸ்பிளைன் பிளானில் உங்களுக்கு அந்த டீட்டெயில் ஃபுல்லாமே கிடைக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஹேஷ் பார்ட்டிஷனிங் யூஸ் ஆகுது ஆன் டாப் ஆஃப் ஐடி காலமில் வித் 5 பார்ட்டிஷனாக ரீபார்ட்டிஷன் பண்ண போகுது. அதே மாதிரி டேட்டாவை எப்படி ஸ்லைஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அந்த எக்ஸாம்பிள் இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ டோட்டல் ரெக்கார்டுமே இங்கே ஸ்லைஸ் பண்ணியிருக்கு. பட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 பார்ட்டிஷன்ஸாக க்ரியேட் பண்ணுது. ஸோ ஐடி காலம் யூனிக்காக இருக்குது, டோட்டலாக 5 தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேல்யூக்குமே வந்து தனியாக ஒரு பார்ட்டிஷன் ஐடியை க்ரியேட் பண்ணி அங்கே ஸ்டோர் பண்ணிக்கிச்சு. ஸோ ஏல பார்த்தீங்கன்னா 1 and 6 ரெண்டு வேல்யூ இருக்குது, அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 0 பார்ட்டிஷனில் அசைன் பண்ணியிருக்கு. லைக்வைஸ் எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம ரவுண்ட் ராபின் பார்ட்டிஷன்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஹேஷ் பார்ட்டிஷனிங்கில் நீங்கள் ஐடி காலம் கொடுத்தீங்கன்னா ஹேஷிங் அல்காரிதம் அப்ளை பண்ணி அந்த ஐடிக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். பட் ரவுண்ட் ராபின் பார்ட்டிஷனில் ரேண்டமாக டேட்டாவை பிக் பண்ணி அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான், ரீபார்ட்டிஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க. காலம் நேம் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஹேஷ் பார்ட்டிஷனிங்காக ஒர்க் பண்ணும். காலம் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணால் வெறும் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ராபின் பார்ட்டிஷன்ஸ் தான் க்ரியேட் பண்ணும். எக்ஸ்பிளைன் பிளான் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் பார்ட்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கிறது நம்ம பார்க்கலாம். இங்கே 3 நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்ட்டிஷன் ஐடியில் நீங்கள் பார்க்க முடியும் ரேண்டமாக பிக் பண்ண டேட்டாவுக்கு 3 பார்ட்டிஷனை டேட்டாவை ஸ்லைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது இது யாருமே பார்க்காதது, அதாவது சிங்கிள் பார்ட்டிஷன்.
இது எப்படி வர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் எக்ஸ்பிரஷனில் ஏதாவது ஒரு காலமாக நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி ஃபைனலாக சிங்கிள் அவுட்புட் மட்டும் எடுக்க போகிறீங்கன்ற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் கவுண்ட் ஐடியை நான் டோட்டலாக கால்குலேட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த அவுட்புட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இங்கே சிங்கிள் பார்ட்டிஷனாக தான் க்ரியேட் ஆகும், ஏன்னா ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அதனால் இந்த இடத்துல சிங்கிள் பார்ட்டிஷனாக அப்ளை பண்ணி உங்களுக்கு டேட்டாவை ஸ்லைஸ் பண்ணுது. அவுட்புட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டீட்டெயிலாக தெரியும். பட் இது யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் சிங்கிள் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன் என்னென்ன இருக்குது ஸ்பார்க்கில், அது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பிளான் வித் டேட்டா அவுட்புட் ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் டு வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.